நீட்னா என்ன, நீட்டோட சட்டம்னா என்னன்றது தெரியாமையே உதயநிதி பேசினாருன்னு நான் சொல்றேன். உதயநிதி ஒண்ணுமே தெரியல, எப்படியாவது ஜெயிச்சா போதும், வாய்க்கு வந்ததை பேசுறதா உதயநிதி செஞ்சார். நீட் அரசியல் குறித்து உதயநிதி ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. வெறுமனை குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு ஒதுங்கி போகல. உதயநிதிக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மிகப்பெரிய ஒரு பட்டியலையே அடுக்கிறாரு. அந்த பட்டியல் என்னென்ன அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கல்வி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வருதா இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வருதா அப்படிங்கிற அரசியல் புரிதல் கூட கிடையாது. அப்படி அந்த அரசியல் புரிதல் இருக்கும் பட்சத்தில் பொய்யான வாக்குறுதியை எலெக்ஷன் பிரச்சாரத்தின் போது மக்கள் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. சென்ட்ரல் கிட்ட தான் கல்வியின் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற புரிதல் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருந்திருந்ததுன்னா நம்மளால எக்காலத்திலையும் நீட்டை கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிற புரிதலும் இருந்திருக்கும். ஆனா அவருக்கு அந்த புரிதல் இல்லை. இப்போ கூட மேலும் மேலும் ஒரு பொய்யான வாக்குறுதியை தான் கொடுக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். சில தினங்களுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுதபடி உண்ணாவிரதம் இருந்தார் உதயநிதி ஸ்டாலின். அப்ப கூட மக்கள் கிட்ட என்ன பொய் வாக்குறுதி கொடுத்தாரு தெரியுமா? காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் நான் கண்டிப்பாக நீட்டை ரத்து செய்வேன், இதுதான் என்னோட நீட் ரகசியம் அப்படின்னு மேலும் ஒரு பொய்ய சொல்லியிருக்காரு. ஏன் இதை பொய்யின்னு சவுக்கு சங்கர் குறிப்பிடுறாரு அப்படின்னா, இந்தியாவில ஆர்டிகல் 14 அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது அப்படின்னா, இந்தியாவில் உள்ள இந்திய குடிமகன் அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுதான் ஆர்டிகல் 14. இப்போ தமிழ்நாட்டில் நீட் கேன்சல் ஆயிடுச்சு, ராகுல் காந்தி ஏதோ ஒரு அதிசயம் நடந்து கிழக்க உதிக்க வேண்டிய சூரிய மேற்குல உதிச்சு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நடக்காது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி தமிழ்நாட்டுக்கு அவர் நீட்டை கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்னா, கேரளாவில் இருந்தோ கர்நாடகாவில் இருந்தோ அல்லது மகாராஷ்டிராவில் இருந்தோ ஒரு மாணவர் நேராக சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போடுவார். ஆர்டிகிள் 14 எனக்கு சம உரிமை வழங்கப்படும் அப்படின்னு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்க, ஆனால் நான் கஷ்டப்பட்டு நீட்டு படித்து டாக்டர் ஆகிறேன், ஒருத்தன் நீட்டே இல்லாமல் டாக்டர் ஆகிட்டு போகிறான், இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட போய் ஒரு மாணவன் முறையிட்டால் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏ தப்புப்பா, எல்லாத்துக்கும் சம உரிமை கொடுக்கணும், எல்லாத்துக்கும் நீட்டு கம்பல்சரி ஆக்குங்க அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சட்டம் தெரிந்த சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். ஆர்டிகிள் 14 அனைவருக்கும் சம உரிமை என்பது தமிழர்களுக்கு மட்டுமா இந்தியாவில் எல்லாருக்குமா? இல்லை, எப்படியாவது ஜெயிச்சா போதும், வாய்க்கு வந்ததை பேசுறதா உதயநிதி செஞ்சார். வீட்டில் நகர் இருந்துச்சு போய் அடக்க வைங்க, அடுத்து நம்ம ஆட்சி தான் சொன்னாரா, ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து சொன்னாரா, நீட்னா என்னன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட்டு? ஆனா உதயநிதி ஸ்டாலின் இந்த உண்மைகளை மறைத்தபடி மீண்டும் மீண்டும் மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றும் முயற்சியை ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டுறாரு. மக்களுக்கு நல்லது செய்வதற்காக அரசியலுக்கு வராமல் எப்படியாவது ஜெயிக்கணும், எதை செஞ்சாவது ஜெயிக்கணும், எப்படியாவது ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற பதவி வெறி இருப்பவர்களால் மட்டுமே இப்படி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்ற முடியும் அப்படின்னு சவுக்கு சங்கர் ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்காரு. இந்த சம்பவங்களை குறித்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? சவுக்கு சங்கர் சொல்வது போல உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசியல் புரிதல் இல்லையா? நீட் அரசியல் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னன்னே தெரியாதா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை அவருக்கு அதெல்லாம் தெரியும், வேணும்னு தான் இதெல்லாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.